சரிம்மா, இப்போ நம்ம ரிவ்யூ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம திருச்சியிலேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் பேச போகிறோம். அவங்க வந்துட்டு டீட்டெயில் ரிவ்யூ சொல்லுவாங்க. நாங்கள் நேற்று நைட்டு ஒரு 9 மணிக்கு இங்கே மதுரைக்கு வந்தோம். ஆனால் எங்கே ஸ்டே பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே, ஜாக்சன் சார் கால் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணோம். ஜாக்சன் சாரும் இங்கே இல்லை. அப்புறம் அபி சாரும் டேவிட் சாரும் தான் வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்து அப்புறம் ரூம்லலாம் ஜாக்சன் சார் என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா வேறு எங்கேயும் ரூம் கிடைக்கல, ப்ளஸ் கேர்ள்ஸாக 5 பேராக வந்ததுனால எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதான் ஜாக்சன் சாரே வீட்டுக்கு போயிடுங்கம்மா, வெளியே தங்க வேணான்னு சொல்லிட்டு அவங்க தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஃபுட்டு எல்லாமே மற்ற எல்லா அக்கமடேஷனுமே சார் தான் பார்த்துக்கிட்டாங்க. சீரியஸ்லி டேவிட் சாருக்கும் அபி சாருக்கும் நான் ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இல்லை, நான் பயந்துக்கிட்டே வந்தேன். எங்கள் புது இடம் என்ன பண்ண போகிறோம், காலையிலையும் வந்து காலேஜ்லேயும் வந்து விட்டுட்டு போனாங்க. ஆக்சுவலி யாருமே இப்படிலாம் பண்ண மாட்டாங்க, ஆனால் இங்கே பண்ணாங்க. ஸோ அதனாலேயே ரொம்ப தேங்க்ஸ். நான் காலையில் வரும்போது எப்போவுமே சிடபிள்யூஜி மொத்த டீமுக்கும் சீரியஸ்லி ரொம்ப தேங்க்ஸ். கார்த்திக் சாருமே வந்தார், எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா காலையில் வரும்போது ரொம்ப டென்ஷனாக தான் எல்லா எக்ஸாமுக்கும் வர மாதிரி இருக்கும். புது இடம், எங்கே பஸ் ஏறுறது கூட தெரியல. ஸோ அவங்களே வந்து விட்டு மறுபடியும் இப்போ வந்து பார்க்குறாங்க. ஸோ நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் நீங்கள் யாராவது மதுரை பக்கம் வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒருவேளை கேர்ள்ஸ்க்கோ இல்லை பாய்ஸ்க்கோ இடம் தெரியல அப்படின்னா, நீங்கள் அபி சாருக்கோ இல்லை டேவி சாருக்கோ இல்லை நம்ம சாருக்கு டீம் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இடம் தெரியல, வேறு எதுவும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணலாம். மதுரையில் மட்டும், மற்ற இடத்துல ஆள் இல்லை நம்மளுக்கு, அதனால் மதுரையில் மட்டும். எக்ஸாம் ரிவ்யூ வந்து சொல்லுங்கள். எக்ஸாம் மாடரேட்டாக தான் நான் பண்ணேன். என்னோடய பர்சனலாக நான் எனக்கு கஷ்டமாக இருந்தேன். கொஸ்டின் வந்துட்டு மாடரேட்னு சொல்லலாமா? மாடரேட்டுனா மாடரேட். ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு இந்த இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஆப்டி, ஆப்டியில் ஏன் வந்துட்டு இந்த கொஸ்டின்? ஆக்சுவலி ஆப்டியில் டிஏ வந்து சால்வ் பண்ணவே முடியலண்ணா, அதனால் என்னால் சால்வ் பண்ண முடியல. ஒரே ஒரு டிஏ மட்டும் தான் சால்வ் பண்ணேன். அந்த இயர் வச்சு கேட்டுருந்தாங்க, 2011-12-13. அது எம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதில் வந்து என் மைனஸ் எம் வந்து 1-1-5 அப்படின்னு கொடுத்தா, அந்த மாதிரி கொஞ்சம் அது கொஞ்சம் கொடுத்ததுனால அதை வச்சு சால்வ் பண்ணி போட்டோம். அதே டிஏ நாங்களும் மற்ற எதுவுமே சால்வ் பண்ண முடியல. ஆப்டி வந்துட்டு அந்த டிஏ வந்துட்டு 3 பேர் போட்டிங்க அப்படிதானே? ஆமாண்ணா. வேற என்ன ஈஸியாக இருந்துச்சு? ஒன் வேர்டு மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா, ஏஜஸ் வச்சு, அதாவது சஃபிஷியன்ட் 1 and 2 வச்சு சால்வ் பண்ணலாம். டேட்டா சஃபிஷியன்சி அதை வச்சு கேட்டிருந்தாங்க. அது ஒரு 2 கொஷின் நான் கொடுத்தேன். பார்ட்னர்ஷிப் கேட்டேன், 2 மார்க்கில். அது ஈஸியாக இருந்துச்சு சார். பார்ட்னர்ஷிப் பண்ணலாம், ஏஜஸ்மே 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ஓகே. வேற மற்றபடி ஒரு சிஏ வந்து எல்லாமே ஈஸியாக தான் சார் இருந்துச்சு. ஆர்டியில் வந்துட்டு இது சொல்லுங்க, எவ்வளோ அட்டம் போடலாம்? நாங்கள் வந்து 10 கிலோ தான் சார் கொடுத்தோம். 10 கிலோ. நீங்கள் தான் ஏற்கனவே மெயின்ஸ் எழுதியிருக்கீங்க தானே? நீங்கள் எழுதுங்க ஃபஸ்ட்டு மெயின்ஸ். நீங்கள் மெயின்ஸ் எழுதியிருக்கீங்க, நீங்கள் எழுதுன இல்லை ஃபஸ்ட்டு மெயின்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு மெயின்ஸ்னாலும் 10 அட்டம் போடலாம். ரைட், ஓகே. நினைக்கிறேன் இன்ஃபரன்ஸ் அதை வச்சு ஒன்று வந்துருந்துச்சு. இதுலேயே அது ஒரு டாபிக் வச்சு அதுலேருந்து 2-3 கொஸ்டின் கேட்டாங்களா? கிரிட்டிக்கல் ரீசனிங்லே சார் ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்க, ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சிங்கிள் லைன் மாதிரி? சிங்கிள் லைன் மாதிரி இல்லை, அது மாதிரி கேட்டிருந்தாங்க. சிங்கிள் மார்க், 1 மார்க்கா? அது எனக்கு சரியாக தெரியும். 2 மார்க், 2 மார்க் கொஸ்டின். ஓகே ஓகே. அப்போ எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு, அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே. ஓகே ஓகே. மற்றபடி ரீசனிங்கில் மற்ற பசில்ஸ் எல்லாமே? பசில்ஸ் சீட்டிங் ஈஸியாக இருந்துச்சு. சரி ஓகே. வேறு ஒரே ஒரு இது, நம்ம டிகோடிங் அது மட்டும் கொஞ்சம் யோசிக்கிறோமா? கோடிங் டீ கோடிங் கேட்டிருந்தாங்க, அது மட்டும் கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் யோசிச்சு தான் போட்ட மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் யோசிச்சு போட்டோம், ஏன்னா அது எதுவுமே டைரெக்டாக கேட்கல. சிம்பிள் ஃபுல்லாகவே 3 சிம்பிள் ஆல்னா எல்லாமே சிம்பிளாக இருந்துச்சு. அந்த சிம்பிள் என்னென்ன மீனிங் வச்சு கண்டுபிடிக்கணுங்கிறது தான் தெரியல. ஸோ மற்றபடி சீட்டிங் பசில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. 2 மார்க்கில் ஒரே ஒரு சீட்டிங் பசில் தான் போட முடிஞ்சது என்னால்.
ஒன் மார்க்ல ஒரு ரெண்டு மூணு சீட்டிங் போட முடிஞ்சு சீட்டிங் பஸ் ஒன் மார்க் பஸ் ஈஸியா இருந்துச்சு டோட்டலா எவ்வளவு அட்டம் கொடுக்கலாம் ரீசனிங்ல ஒரு 25 தான் சார் கொடுக்க முடியும் 25 கொடுக்கலாமா 20 டு 25 கொடுக்கலாமா கொடுக்கலாம் சார் ஓகே ஓகே இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லுங்கமா கரண்ட் அஃபேர்ஸ்ல அக்டோபர் மாதத்துல மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படினாங்க ஆமா நான் அக்டோபர் மாசத்துல தான் மோஸ்ட்லி கேட்டிருந்தாங்க நான் 20 கிட்டத்தட்ட டைரக்டாவே இருந்துச்சுனா 15 क्वेश्चंस யோசிக்கிற மாதிரிலாம் இல்ல நான் டக டகனு பார்த்தேனே கொடுத்தலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதாவது இந்த இதுக்கு முன்னாடி கேட்ட மெயின்ஸ்ல பிஓ மெயின்ஸ்ல கேட்ட மாதிரி அந்த மாதிரி இன்டைரக்டாவோ இல்ல அந்த மாதிரி இல்ல இப்போதான் நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது ஓகே கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க எவ்வளவு மாசம் படிச்சீங்க 4 மாசம் படிச்சீங்க நீங்க 6 मंथ्स படிச்சிட்டீங்க 6 मंथ्स படிச்சவங்க எவ்வளவு போடலாம் ஒரு 25 to 30 போட்டீங்க நீங்க எவ்வளவு போட்டீங்க நான் வந்து 23 போட்டேன் 23 போட்டேன் சார் அக்யூரேட்டாவே 20 பிளஸ் அட்டெம்ப்ட் கொடுக்கலாம் கொடுக்கலாம் சார் சரி அப்புறம் நம்ம இங்கிலீஷுக்கு ஈஸியா இருந்துச்சு அப்படினா இங்கிலீஷ் ஈஸியா இருந்துச்சு சார் ஆப்டியோட கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் 1000 டைம் பெட்டர் அந்த மாதிரி இருந்துச்சு செஞ்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப செஞ்சிட்டாங்க மத்த எல்லாமே பரவாயில்ல அப்படிங்கற மாதிரி இருந்துச்சு சார் கம்பேர் பண்ணல இங்கிலீஷ் ஈஸியா தான் இருந்துச்சு சார் எல்லாமே டைரக்டா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு எதுவுமே சில வேர்ட்க்கெல்லாம் மீனிங் தெரியாம அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடா இந்த வேர்ட் எரர் இருந்துச்சாமா எரர் ஸ்பாட்டிங் இல்ல சார் நான் பார்க்கல காலம் क्वेश्चनலாம் காலம் क्वेश्चन இருந்துச்சு சார் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா வேர்ட் ஸ்வாப் வேர்ட் வந்து ஸ்வாப் பண்ற மாதிரி ஓகே ஓகே காலம் வேர்ட் ஸ்வாப் வச்சு கேட்டிருந்தாங்க வேற ஏதாவது டைப் ஆஃப் क्वेश्चंस கிளாஸ் டெஸ்ட் கேட்டிருந்தாங்க சார் அது எப்படின்னா ஒரு போல்டாக ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு 6 ஆப்ஷன் 7 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க சார் அதுலேருந்து ஒரு 3 ஆப்ஷனோ இல்லை 2 ஆப்ஷனோ சூஸ் பண்ணி போடுற மாதிரி ரீட் பண்ண உடனே அந்த இதுக்கு இதுக்கு அடுத்தது இதுதான் வரும் அப்படின்ற மாதிரி இதுக்கப்புறம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு சார் ஓகே வேற காலம் ஓகே க்ளோஸ் டெஸ்ட் ஓகே ஆர்சி ஓகே ஆர்சியுமே ஈஸியாக இருந்துச்சுனாங்க வேற என்ன டைப் ஆஃப் க்வெஸ்சன் இருந்துச்சு ஃபில்லர்ஸில் வந்து ஃபில்லர்ஸையும் வேர்ட்ஸ் ஸ்வாப்பையும் மிங்கிள் பண்ணி கேட்டிருந்தாங்க சார் வேர்ட் ஸ்வாப்பில் பேரா ஃபில்லர்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்க சார் அதுவுமே நம்மளால அட்டன் பண்ண முடியலன்னா இல்லை சார் இப்போ ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு அந்த ஃபில்லர்ஸில் இடம் தெரியலன்னா நம்ம ஸ்வாப் பண்ணுறதை வச்சு ஆன்சரை வச்சு கிளிக் பண்ணிடலாம் அது மாதிரி ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் பண்ணிடலாம் இப்போ டோட்டலாக எவ்வளோ அட்டம்ப்ட் கொடுக்கலாம்னு 75 to 80 ரீசனிங்கில் வந்து 15 2 மார்க்ஸ் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு எதுவுமே போடுற மாதிரியே இல்லை ஒரே ஒரு கிரிட்டிக்கல் ரீசனிங் க்வெஸ்சன் மட்டும் இருந்துச்சு அது மட்டும் தான் நான் போட்டேன் அப்புறம் 1 மார்க் க்வெஸ்சன்ஸ்லாம் ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருந்துச்சு போடுற எத்தனை 2 மார்க் க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு ரீசனிங்கில் 15 2 மார்க்ஸ் 30 மார்க்ஸ்னா அப்போ மீதி 30 மார்க்ஸ் ரிமைனிங் 1 மார்க் கோடிங் டிகோடிங் வந்து நியூ பேட்டர்ன் மாதிரி கேட்டிருந்தாங்களா சிம்பிள்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்க உங்களுக்கு ரீசனிங்கில் எது கஷ்டமாக இருந்துச்சு மாடரேட்டாக தான் சார் இருந்துச்சு ரீசனிங்காக 22 கொடுத்துருந்தேன் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு வந்து ரீசனிங்கில் வந்து 20 மேலே சொல்கிறாங்க எஸ் செகண்ட் செக்ஷன் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையா கரண்ட் இல்லை ஆமாம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஈஸியாக தான் சார் இருந்துச்சு ஓகே எவ்வளோ போட்டிருந்தீங்க நான் வந்து 16 தான் போட்டேன் எனக்கு அவ்வளோதான் அக்யூரேசியாக போட்டு ஆமாம் அவ்வளோதான் நீங்கள் மேடம் CA 28 போட்டிருந்தேன் சார் அக்யூரேசியாக ஃபுல்லாக இல்லை செப்டம்பர் அக்டோபர் மந்த் தான் ஃபுல்லாக ஓவராலாக கவர் பண்ணியிருந்தாங்க 30 above போடலாம் செப்டம்பர் அக்டோபர் படிச்சிருந்தாலே ஈஸியாக CA ஓவராலாக ஈஸியாக தான் இருந்துச்சு நான் கேட்ட வர எல்லாருமே வந்து ரீசனிங் ஃபஸ்ட்டு வந்து ஓரளவு கான்ஃபிடண்ட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து அக்டோபர் மாதம் நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ செப்டம்பர் இதை வச்சு பேஸ் பண்ணதுனால ஃபஸ்ட் 2 செக்ஷன் வந்து ஈஸியாக வச்சுட்டு அடுத்த 2 செக்ஷனில் தான் கொஞ்சம் குளறுபடி இருந்திருக்கு நீங்கள் எப்படி பண்ணீங்க அதை எப்படி டேக்கிள் பண்ணீங்க அதை இல்லை இப்போ எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல ஏன்னா எப்படியும் மைண்ட் செட் பண்ணிட்டு தான் வந்தேன் இங்கிலீஷ் பிள்ளைங்களவா நீங்கள் அதனால் கஷ்டமாக வரும்னு நினச்சிட்டு தான் வந்தோம் அது மாதிரி பெரு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கஷ்டமாக இல்லை ஆனால் ஆப்டி நினச்ச மாதிரி தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆப்டி இல்லை இங்கிலீஷில் உங்களோட அட்டம்ப்ட் என்ன இங்கிலீஷ் 33 அவுட் ஆஃப் 35 அப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்கள் மேடம் இங்கிலீஷ் 22 கொடுத்துருந்தேன் இங்கிலீஷ் ஈஸியாக தான் இருந்துச்சு ரொம்ப டஃப்பாக இல்லை மாடரேட்டாக லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செக்ஷன் குவான்ஸை கேட்கலாம் எப்படி இருந்துச்சு குவான்ஸ் கஷ்டமாக தான் இருந்துச்சு 8 என்னோட அட்டம்ப்ட் 8 உங்கள் அட்டம் 10 கொடுத்தேன்
நான் ஒரு நாலஞ்சாறு பேர்த்த கேட்டதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8-10, ஆனால் அந்த 8-க்கு கீழே யாருமே குறையலை. பிகாஸ் போட முடியல சார், ஏன்னா ரொம்ப டிஏலாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு கேட்டிருந்தது. அப்ரோச் பண்ணது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. பட் ஆனால் நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக நம்பர் சீரியஸ் குவாட்ரேடிக் ஈக்வேஷன் வரும்னு சொல்லியிருந்தேன். அதிலே 6 க்வெஸ்சன்ஸ் வந்துருந்துச்சு. எஸ் அதே மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து அந்த கேஸ்லெட்டை வந்து நான் கண்டிப்பாக வரும்னு சொல்லி நிறைய கிளாஸில் நடத்திருந்தேன். அதில் ஒரு 3 க்வெஸ்சன்ஸ் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்துட்டு கிரிக்கெட் க்வெஸ்சன்ஸ் கரெக்டாக, கிரிக்கெட் ஃபார்முலா பேஸ் பண்ணி ஏ 2 சர்க்கிள் கொடுத்து. எஸ் ஓகே, அது டிஐ கொடுத்துருந்தாங்க சார். அதில் ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் வந்துருந்துச்சு. பால்ஸ் பண்ணி பார்த்தேன், முடியல சார், அதனால ஸ்கிப் பண்ணிட்டேன். வேறு வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை வச்சு கேட்டிருந்தாங்க இல்லையா. இன்னொரு டிஐ வந்து எதுனா கேட்டிருந்தாங்க, கிரிக்கெட் டிஐ ஒன்று, இன்னொரு டிஐ ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து டிஸ்கவுண்ட் வச்சு டேபிள் மாதிரி கொடுத்துருந்தாங்களா? டேபிள் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஓவராலாக மேக்ஸில் இப்போ வந்து எனக்கு நல்லாவே தெரியும். இந்த டைமுக்குலாம் நான் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை அட்டன் பண்ணலாம்? நல்லா போகிறாங்கன்னா ஒரு 15 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
மாதிரி அந்த பேங்க் மேனேஜருக்கு வந்து எழுத சொல்லியிருந்தாங்க. அந்த லெட்டர் வந்து க்வெஸ்சன்ஸே பார்க்கலையா? இப்போது மாடர்ன் ஃபோன்ஸை வச்சு அது வந்து ஃபோன்ஸ் வீடியோ கேம்ஸ் தான் வந்து சில்ட்ரன்ஸை வந்து எவ்வளோ வந்து இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு அந்த ஒரு எஸ்ஸே கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு ரெண்டு எஸ்ஸே சரியான கவனிக்கிறேன். நீங்கள் மேடம் அதே தான். ஓகே, ஓவரால் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எதுவுமே யோசிக்காதீங்க, நெக்ஸ்ட் எக்ஸாம் மூவ் ஆகுங்க. இன்னொரு எப்படியும் ஒரு 10 டேஸில் கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பேசலாம். எஸ், தேங்க்யூ.